இவள் அருகே சென்று பேச வேண்டும் என்றால் இவ
எங்களுக்கு கோயில் இருந்தால் எப்படி பேசுவாரோ அப்படிதான் அறிய செல்ல வேண்டும். கோயில் மாதிரி பேசணும்னா பொம்பளை குரல்ல பேசணும், எனக்கு அந்த பொருள் வாணா கூட வராது. என்ன பண்றது வர காரணம் என்ன, எதற்கு வந்தான், ஏன் வந்தான்,
என் பேரு கேட்கிற இருந்தாலும் இந்த இடத்துல தகுமா உனக்கு எதற்கு வந்த இது என்ன புரியலையா கத்துத்தரண்டி நினைப்பா ஐயோ என்ன சரி
அப்படியே நீ தான் நேர்த்து. ஆமா பாக்கறியா, நீ மண்மதனா உலகத்துல யாரு கேட்கணும், நீ மண்மதனா? ஆமா ஆமா போயா, பாத்து போயா. அப்படி சொடக்கு போற நேரத்துல ஆயிரம் பெண்களை வரிசையில் நிறுத்தி பெண்ணே கிடைக்கா என்னங்க ஓடி அடத்தி போயா, அதை பார்த்துட்டு போயா வருவாரா கட்டி பிடிப்பாரா? இது மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, சித்தப்பனா, பெரியப்பனா, அக்கத்தை விட சரி? ஆமா ஏங்க, அது என்ன தெரியலங்க. அவர் வந்த உடனே பிடிச்சாரா, என்னை கட்டி பிடித்தாரா, என் கரத்தை இடித்தாரா? ஆனா அவர் என்ன என்ன அறியாமல் ஒரு காதல் வந்துட்டு இருக்க, அது மேல ஒரு இது வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, தன்னை மீறி யாராவது இந்த ரெண்டாண்டுல யாரும் பாத்துருக்காரு, ஒரு அம்மா பாத்துருக்காருங்க. அதனால அவர் வருவாரா? என்ன சொல்றேன், அடுத்து பாக்கலாமா? அரையா வருவாரா? எனையே பொண்ணு பண்ணு என்னன்னு தெரியுமா? என்னங்க, நான் ஏன் உங்களை வெறுத்தேன் எதுக்கு தெரியுமா? இந்த காலத்து ஆம்பளை எப்படி தெரியுமா, வருவானுங்க, காதலிப்பாங்க, கட்டி பிடிப்பானுங்க, ஆசை வார்த்தை காட்டி குழந்தைய கொடுத்துட்டு கூட கூட வருவாங்க. அது பேரு இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப காலம், அது மாதிரி நடிக்கிறான் பாரு, பின்னாலே தெய்வமே சுவாமியும் போகுங்க. ஆனா உண்மையாலுமே உயிருக்கு உயிரா காதலிக்கிறவன அவங்க நடக்கிற மாடையா அப்படின்னு சொல்லிட்டு போக முடி. என்னங்க வாங்க, என்னத்து பாத்து என்ன பண்ண, அதனால உன் மீது எனக்கு மீது ஆசையா அதிகமா இருக்கிறது, உங்களை மீது எனக்கு ஆசை வந்து விட்டது. பஸ் இல்லை.
Yeah.
நான் வேணுமாக மாறி மட்டும் வேணுமாக